வேட்பாளராக இன்னைக்கு நான் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டேன். ஏற்கனவே நேற்று பேசினபடியே தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன். நிறைய நேற்று வராத உறவினர்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க. போன தேர்தலில் வந்து காலியான பூமியில் வந்து கை இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு கட்டிடம் வருமா அப்படின்னு கண் கலங்கி அந்த இடத்துல திரும்ப திரும்ப முகத்து முகத்தை பார்த்துக்கிட்டு இப்படி தான் கை வச்சோம், அந்த பூமியில் கை வச்சோம். ஆனால் இன்றைக்கி மறுபடி பொதுச் செயலாளராக நான் வந்து நாமினேஷன் பண்ணுற நேரத்தில் அந்த கட்டிடத்தை போய் இப்படி கை வச்சு சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டு இன்னும் போய் அந்த கடைசி இடத்த போய் தொடணுன்ற ஆசையோட கையெழுத்து போட்டு நான் என்னோட பதவிக்கு நான் இன்றைக்கி மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பொதுச் செயலாளர் பதவி உனக்கு தேவையா? இது உனக்கு உண்மையிலே இது பதவி ஆசைக்காக தான் வரியா அப்படின்னு பல பேர் கேட்டாங்க. முந்தின எலெக்ஷனில் கேட்டாங்க, பொடி பசங்க நீங்கள்லாம் என்ன வந்து சாதிக்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, வீட்டை போகிறீங்களா? முடியாது. இப்படியே எல்லாமே அபசகனமாக நெகட்டிவாக பேசி இது ஒரே ஒரு விஷயந்தான் எங்களுக்குள்ளே ஒற்றுமை. அந்த பாண்டவராணி எந்த ஒரு விஷயம் நெகட்டிவாகவே பேச மாட்டோம், என்ன தான் இருக்கு இறங்கி பார்த்துருவோமேனு சொல்லி தான் அந்த பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்தோம். அந்த பத்திரத்தை கொண்டு வந்து சரி பத்திரம் கையில் இருக்குது, 200 கோடி ரூபாய் இந்த நடிகர் சங்கத்தோட சொத்து மறுபடி நடிகர் சங்கத்துக்கே வந்து சேர்ந்தது. இதை எப்படி வந்து மையப்படுத்தி இதில் எப்படி ஒரு நல்ல கட்டடம் நம்மளுக்கு சார்ந்த கட்டடம், முதல் கேள்வி என்ன நம்ம கேட்டோமோ அதுக்கு வந்து உண்மையிலே பதில் வந்திருந்தால் இந்த பாண்டவரணி கண்டிப்பாக இன்னைக்கு இருந்திருக்காரு. அந்த கேட்ட கேள்வி என்னன்னா, ஐயா இந்த இடத்துல எதுக்கு மல்டிப்ளெக்ஸு, நம்மளுக்கு சார்ந்த விஷயங்கள் பண்ணுங்களேன், நம்ம பிள்ளைகள் நம்ம மெம்பர்ஸோட பசங்க பொண்ணுங்க கல்யாணம் வந்து இலவசமாக நடத்துறதுக்கு ஒரு அரங்கம் தான் நல்லா இருக்குமே, பெருமையாக இருக்குமே. என் நடிகர் சங்க கட்டடத்தில் என் தம்பி கல்யாணம் இல்லை என் நடிகர் சங்க கட்டடத்தில் என் தங்கச்சி கல்யாணம் நடந்ததுன்னு பெருமை அப்படி கொண்டு வரும்ல அப்படின்னு சொன்னதுக்கு வெள்ள போடா கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் நடந்த விஷயம் எல்லாம் தாண்டி கடைசியில் ஒரு இடத்துல சரி அரசியல் எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டா அப்போ வந்து பார்க்கலாம், நீங்களே பாருங்க எலெக்ஷனில் நின்னோம் உங்கள் ஆதரவோட பேராதரவோட நாங்கள் வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயித்தோம். இன்னைக்கு கூட்டம் வந்திருக்கு, நம்ம உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க, ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க, போய் பேசலாம். அதுக்கு முன்னாடி போய் பேசலாம், அதாவது டிஸ்கஷனே இல்லைங்க, இவங்களை எப்படி கவுக்கிறது, இவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது, இல்லை ஏதாவது சொல்லணுமா அப்படின்ட்டு நான் எல்லா கூட்டமாக இல்லை அப்படியே நடந்து வந்தோம். கூட்டம் வந்துருச்சு வா, ஏன்னா இங்கே சுத்தம் இங்கே வந்து நேர்மை. இந்த விஷயம் வந்து எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வெளிப்படியாக எங்கிட்ட இருக்கிற வார்த்தை வெளிப்படியாக சொல்லணும், ஏன்னா அதுதான் நல்லது, அப்படிதான் செயல்பட்டிருக்கோம் இந்த 3.5 வருஷம் காலத்தில் வந்து நாங்கள் சொன்னது செஞ்சோம், சொன்னதை விட அதிகமாக செஞ்சோம். மேற்கொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த கட்டடம்ன்றது எல்லாருக்கும் தெரியும், அந்த கட்டடம் இன்னைக்கு வந்து அப்படி பார்க்கும்போது பெருமையாக இருக்கு. ஆனால் அந்த கட்டடம் வராதுன்னு சொன்ன நபர், அந்த கட்டடம் வரவே வராது அப்படின்னு நெகட்டிவாக பேசுகிற அவங்களுக்கு ஒரே பதிலடி என்னன்னா, ஜூன் 23 நேர்மைக்கும் தர்மத்துக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றி உங்க கையால, உங்ககிட்ட இருக்கிற பொறுப்பு, நீங்களும் அதுக்கு பொறுப்பு. ஜெயிக்கணும் பாண்டவர் அணி, ஜெயிச்சு நம்ம எல்லாம் வந்து எப்பவே சொல்லுவாங்க எறும்புகள் எல்லாம் ஒண்ணு கூடி பெருசா ஒன்னு கட்டி வச்சிருமா, எறும்புக 1000 எறும்புங்க 2000 எறும்பு அப்படி இப்படி கட்டி வச்சிருமா, டக்குன்னு ஒரு பாம்பு உள்ள போய் பூந்துருமா. பாம்புக்கு வந்து கட்ட தெரியாது, ஆனா நம்மள மாதிரி எறும்புங்க வந்து கட்ட தெரியும், எல்லாம் ஏன்னா ஒற்றுமையா இருக்கும்ல, கரெக்டா கட்டி முடிக்கிறோம் மாமா, ஆனா அதுல பாம்பு வந்து உட்காந்து விட்டுருவோமா, அது என்னங்க இது, நீங்க பாம்பு உள்ள கை போட்டு எடுத்து பார்த்து ஓ பாம்பு கொத்தும் இல்ல போதே தெரியுது அது பாம்புன்னு, அதுதான் சொல்றேன், இதுதான் ஒரு உதாரணமா நான் சொல்ற ஒரு விஷயம்.
இந்த கட்டிடத்துல இந்த இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய வருமானம் ஒரு பேங்க் பேலன்ஸ்ல அப்பா இன்னைக்கு 50,00,000 வந்துச்சு இந்த மாசம், சரி அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிற கார்த்தி கிடையாது, அப்படியே இருக்கட்டுமே நினைக்கிற நாசர் கிடையாது, அப்படியே இருக்கட்டுமே நான் பூச்சி முருகன் கருணாசர் கிடையாது, மற்ற செயற்குழு உறுப்பினர் கிடையாது. எடுவெல்ல அந்த 50,00,000 எல்லாருக்கும் வந்து 2,000 கொடுத்துட்டு இருந்தோமா, அதை 4,000 நம்ம சொன்னபடி கொடுத்துடலாம். விதிமுறை ஒரே குறிக்கோள், இதெல்லாம் சுத்தி அபிபுல்லா ரோடு போது, மருத்துவ உதவி, கல்வி உதவி, கல்யாண உதவி, பென்ஷன் எல்லாமே 100% எழுதி வச்சுக்கோங்க. அந்த கட்டடம் திறப்பு விழா முடிச்சோடனே நீங்க எல்லாரும் பட்டு புடவையோட முதல் ஃபங்க்ஷனே நான் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன், அது எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே எல்லாரும் என்ன வாழ்த்துறதுக்கு முன்னாடி நீங்க அந்த கட்டடத்தை வாழ்த்துட்டு என்னையும் நான் கட்டிக்கு போற பொண்ணை வாழ்த்துட்டு. நிறைய பேர் சொன்னாங்க என்னடா நீ முட்டாள் மாதிரி வார்த்தை விட்டுட்ட, என்னடா நீ வயசுன்னு ஒண்ணு இருக்கு நீ வந்து வார்த்தை, இது வார்த்தை இல்ல வாக்கு, நான் கொடுத்த வாக்கு, நான் சொல்ற ஒரு விஷயம், இது வந்து எனக்கு என்னமோ தோணுச்சு அந்த பூமிக்குள்ள ஒவ்வொரு வாட்டி கால் வைக்கும் போது அந்த ஆத்மாக்கள் அங்க இருந்த ஆத்மாக்கள் எம்ஜிஆர் ஐயா சிவாஜி ஐயா எஸ்எஸ்ஆர் ஐயா எல்லாரோட ஆத்மாக்கள் வந்து ஞாபகப்படுத்துது ஒரு விஷயம், பசங்களா நீங்க உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, எல்லாரும் சேர்ந்து அந்த கட்டடத்தை எழுப்புங்க, அந்த கட்டடத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு நல்லது செய்யுங்க, அதுதான் நாங்க அவங்க சார்பா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம், மேற்கொண்டு நிறைய செய்யணும். நான் ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், தயவு செய்து இவர் சொன்ன மாதிரி இவர் மாதிரி நான் பேச முடியாது, எனக்கு எனக்கு தூய தமிழ்ல பேச தெரியாது, ஆனா மனசுல பட்டது நான் வெளிப்படியா பேசிடுவேன். இந்த தேர்தல்ல ஒவ்வொரு நாள் வாங்க இங்க வாங்க இங்க காசு கொடுக்கறாங்க வந்து சேருங்க அப்படின்னு தென்னாவட்டா பேச்சு அடிபடுது காதுக்கு வருது. நாங்க தென்னாவட்டா என்னன்னா உங்க சார்பு என்ன சொல்றோம்னா நீங்க வந்து இந்த இடத்துலயும் நீங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்குற அந்த விஷயத்த கொண்டு வர்றீங்கல்ல பாருங்க எப்படி உங்களுக்கு பதிலடி செருப்படி உள்ளணும். இந்த இடத்துல மாதந்தோறும் வர அந்த பென்ஷனை தான் பார்ப்பாங்க தவிர அன்னைக்கு கை நீட்டி காசு வாங்குறது அது பெருசல்ல. இன்னொரு 30 நாள் பட்னியா கூட நான் இருக்கேன், இன்னொரு 30 நாள் கூட நாங்க பட்னியா இருக்கோம், ஆனா இந்த பாண்டவரண்ணி நம்பி 30 நாள் இவங்களுக்காக பட்னியா இருந்தா அந்த 31வது நாள் என் வீட்டு வேலை தெரியும், என் அடுப்பு எரியும்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தரும் உணர்றாங்க. பெரியவங்க நேத்து சொன்னாங்க, அம்மா இங்க இருக்காங்க நேத்து சொன்னாங்க, ஐயா நிறைய பேர் இருந்தாங்க சொன்னாங்க, கவலையே படாத, தன்மானம் முக்கியம், அவங்க கொடுக்கற ஒரு வேளை அவங்க கேவலமா வந்து காசு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த தேர்தல் எனக்கு வந்த ஒரு எல்லா தேர்தலையும் ஒரு பிரச்சனை வரும், ஒரு மிரட்டல் வரும், ஆனா நான் இந்த முறை இந்த மிரட்டல் நான் நம்பல, ஏன்னா வேடிக்கையா இருந்தது. இந்த நடிகர் சங்கம் என்னங்க தப்பு பண்ணோம், ஒரு கட்டடம் கட்டணும், அந்த கட்டடம் கட்டுறதுக்கு ஏங்க இத்தனை தடைகள் இடைஞ்சல்கள் ரோடு இருக்குதுன்னு சொல்றாங்க, உள்ள போஸ்ட் ஆபீஸ் இருந்ததுன்னு சொல்றாங்க, என்னென்னமோ சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 2 மாசம் 3 மாசம் நிப்பாட்டியிருந்தாங்க. இல்லை இந்த கட்டடம் வந்திருக்கோம், எங்களோட ஆசை என்னன்னா அடுத்த எலெக்ஷன், சரி இந்த எலெக்ஷன் வெளியில தான் வைக்க வேண்டிய சூழ்நிலை, அடுத்த எலெக்ஷனு நம்ம கட்டடத்துல தான் வைக்கணும், அடுத்த மீட்டிங் ஒன்னு இருந்ததுன்னா நம்ம சங்கத்துலதான் இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து வெளியூர் நாடக நடிகர்கள் வந்து தங்குறதுக்கு அந்த அறை அந்த ரூம் வந்து ரெடி பண்றதுக்கு நேரடியா கருணாசும் கார்த்தியும் போய் அங்கிட்டு போய் பாக்குறாங்க. இல்ல இது கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு பாத்ரூமும் இருந்தா நல்லா இருக்கும், இந்த இடத்துல நல்லா இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பு எடுத்து மேற்பார்வை பண்றாங்க. ஏன்னா வெளியூர்ல இருந்து நாடகம் பண்றதுக்கு வந்து எங்க தங்குறதுன்னு தெரியாம பல பேர் வந்து கேட்டாங்க, இதுவும் சேர்த்து அந்த கட்டடத்துல இருக்கு, எல்லாமே சேர்ந்து இருக்கு, இது எல்லாமே சேர்ந்த நம்மளோட இந்த அடையாளம்
யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் நிப்பாட்ட முடியாது. கண்டிப்பா நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன், இந்த வருடம் இந்த கட்டடம் வரும். உங்களோட ஒத்துழைப்பு, உங்களோட நேர்மை, உங்களோட தைரியத்துல தான் இந்த பையன் தைரியமா போறான். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம சந்திக்கிறது, இது சந்திக்கிறது எலெக்ஷன் கூட்டணி சந்திப்பு அல்ல. நம்ம ஜாலியா டெய்லி ஷூட்டிங் முடிச்சோடனே நம்ம குடும்பத்தோட எப்படி பேசிக்கிறோமோ, என்னென்ன தப்புகள், என்னென்ன நல்ல விஷயங்கள், என்ன நடந்தது படப்பிடிப்புல, என்ன மேற்கொண்டு நம்ம மெம்பர்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஆலோசனை கூட்டம் தான் இது. நீங்க தப்பா நினைக்க வேணாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, நான் நேத்து சொன்ன மாதிரி போன வாட்டியை விட இந்த முறை எல்லாரும் சிரிக்கிறது பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு. உங்களோட ஓட்டு உங்க முகத்திலே தெரியுது, உங்க சிரிப்பிலே தெரியுது. இந்த பாண்டவர் அணி ஜெயிக்க போகுதுன்றது நல்லாவே தெரியும்.